புத்தக திருவிழாவிலே கலந்து கொண்டு இன்றைய நிகழ்வை பெருமக்கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, ஒவ்வொரு நாள் புத்தக திருவிழாவையும் கலந்து கொண்டோம் என்கிற கடமையை மட்டும் செய்துவிட்டு போகாமல் இயன்றவரை புத்தகங்களையும் வாங்கி புத்தக திருவிழா நடத்துகின்ற தோழர்களின் நெஞ்சத்தை குளிர்விக்கக்கூடிய நல்லவர்களே, பல்துறை சார்ந்த அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கமூர்த்தியிடம் கேட்டேன், புத்தக திருவிழா வடிவமைத்திருக்கிற முறையில் சில நாட்களிலே ஒருவர் மட்டும் உரையாற்றுகிற மாதிரியும் சில நாட்களில் ஒருவரோ அல்லது இருவரோ உரையாற்றுகிற வாய்ப்பையும் உருவாக்கியிருக்கிறீர்கள். நேற்றைக்கு கூட நம்முடைய மு முருகேஸ் அவர்கள் ஹைக்கு பற்றி பேசுகிற போது அவர் மட்டுமே சிறப்புரையாற்றுகிற ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனால் இன்றைக்கு அண்ணன் மதுக்குறார் அவர்களையும் அழைத்து என்னையும் இணைத்து வழக்கம் போல் 8 மணியை தாண்டி நீங்கள் எங்களை அனுமதித்தால் இருவரும் எவ்வளோ நேரம் பேசலாம் என்று கேட்டேன். பெரும்பாலும் தங்கமூர்த்தி என்னிடம் உண்மையைத்தான் பேசுவார். தங்கமூர்த்தி சொன்னார், 7:30 மணிக்கே ஒலிபெருக்கி உங்கள் கைக்கு கிடைத்தால் இருவரும் ஒரு 1.5 மணி நேரம் பேசி 9 மணிக்குள் நாம் நிகழ்வை நிறைவேற்றலாம் என்கிற உறுதியை வழங்கினார். நான் தங்கமூர்த்தியை விடவில்லை, தொடர்ந்து கேட்டேன், ஒருவேளை 7:30 மணியை தாண்டுகிற ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய பேச்சிலே குறைத்து கொள்ள வேண்டுமா என்று கேட்டேன். தங்கமூர்த்தி பதில் சொல்ல தயங்கினார். ஆனால் இப்பொழுது மணி என்னுடைய கடிகாரம் சரியாக எங்குமேயானால் 8:20 தொட்டு கொண்டிருக்கிறது என்று கருதுகிறேன். எவ்வளவு பெரிய ஆழ்ந்த அறிவார்ந்த சான்றோர் அண்ணன் மதுக்குறார் என்று உங்களுக்கு தெரியும். அவரிடத்திலே நிறைய பெற்றுக்கொள்ள வேண்டியதும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் உள்ளது என்பதையும் அண்ணன் முத்து நிலவன் அவர்களோ அல்லது என் நெஞ்சம் நிறைந்த இளவல் தங்கமூர்த்தி அவர்களோ தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்ந்த தோழர்களோ அறிவார்கள். நான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் புத்தக திருவிழா நடைபெறுகிற இந்த இடத்திற்கு வந்து போகிறேன். சில நேரங்களில் பலர் பார்க்கிற மாதிரி வருகிறேன், சில நேரங்களில் யாருக்கும் தெரியாமலே வந்து போகிறேன். இன்றைக்கு மிகுந்த ஆவலோடு இந்த பந்தல் நிரம்பி வழிவதை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கு முழு காரணம் நம்முடைய மதுக்குறாருடைய உரையை கேட்கத்தான் என்று எனக்கு தெரியும். யாருடைய பெயரையும் சொல்லாமல் நான் இங்கே வணக்கம் தெரிவித்தேன், அது கூட நேரம் கருதிதான் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சிகளிலே மேடையிலே பேசிக் கொண்டிருப்பவர்களை விட, பேசப்போகிற அண்ணன் மதுக்குறாரை விட, இதுவரைக்கும் உரையாற்றியவர்கள் எடுத்து சொன்ன கருத்துக்களை விட ஒருவர் தினமும் ஒரு நல்ல கருத்தை வலியுறுத்தி கொண்டிருப்பதாக நான் இந்த மேடையில் இருக்கும்போது உணர்ந்தேன். அவர் யார் என்றால் நம்முடைய புகைப்பட வல்லுநர் சேகர் அவர்கள். படம் எடுக்கும் போதெல்லாம் சேர்ந்து நில்லுங்க சேர்ந்து நில்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இதை விட சிறந்த கவிதை எதுவும் இருக்க முடியாது. நம்முடைய கவியரங்க அனுபவங்கள்லேயே சேகர் கவிதை தான் சிறந்த கவிதைன்னு இன்றைக்கி தீர்ப்பு சொல்லிட்டு உட்காந்துட வேண்டியதான்னு முடிவு எடுத்துட்டேன்.
பெயர் சேகர் தான் நான் பெரும்பாலும் நான் நினைவில் வைத்துக்குவேன். தங்கமூர்த்தி கேட்டு உறுதிப்படுத்திக்கிட்டேன், ஆமனே நம்ம சேகர் தான், அவரை தான் நீங்கள் 40 ஆடுகளாக பார்க்குறீங்களேனார். சேர்ந்து நில்லுங்க, கொஞ்சம் இடைவெளி கிடைச்சாலும் விட மாட்டேங்கிறார், சேர்ந்து நில்லுங்க. அதைத்தான் சேகர் முன்மொழிந்ததை நானும் கூறுகிறேன், சேர்ந்து நில்லுங்க. நாமெல்லாம் ஒன்றாக இருப்பது போல வெளியிலே கருதுகிறார்கள், அது உண்மை என்று மெய்ப்பியுங்கள். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நண்பர்களே, தோழர்களே, ஒரு ஓவிய கண்காட்சி நடந்தது புதுக்கோட்டையில், ஒரு மிகப்பெரிய மண்டபத்தில். தங்கமூர்த்தி கூட அதில் கலந்து கொண்டார் என்று எனக்கு நினைவு. அந்த ஓவிய கண்காட்சியிலே சிறப்பு விருந்தினர்களாக நாடு முழுக்க ஓவியத்துறையிலே ஓங்கு புகழ் எழுதியவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது. அவர்களும் வந்துவிட்டார்கள் புதுக்கோட்டைக்கு. ஒரு விடிகாலை பொழுதில் என்னை சந்திக்க சில தோழர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு தேநீர் வழங்கிவிட்டு என்ன என்று கேட்டபொழுது சொன்னார்கள், அண்ணே இந்த மாதிரி ஓவிய கண்காட்சியை ஒரு மாநாடு மாதிரி நடத்துகிறோம், ஆனால் எங்களுக்குள்ளேயே ஒரு பிரிவினர், அவர்களும் சிறந்த ஓவியர்கள் தான், ஏதோ சில விரும்பத்தகாத கருத்து வேறுபாடுகள் காரணமாக இந்த நிகழ்ச்சியின் சிறப்பை கெடுப்பதற்காக அந்த ஓவியங்களை எல்லாம் உள்ளே புகுந்து அடித்து நொறுக்கி கிழித்து எரிந்து விழாவுக்கு வருகிற சிறப்பு விருந்தினர்களை விரட்டி அடிக்கிற, அவர்களுக்கே மதிப்புக்குரியவர்களாக கருதப்பட்டவர்களை கூட ஒரே நோக்கம் அந்த விழா கெடுக்க வேண்டும், விழாவினுடைய சிறப்பை குறைக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு குறுகிய பார்வையிலே ஒரு திட்டம் தீட்டுவதாக அறிகிறோம் என்று இடத்திலே சொன்னார்கள். நல்லவேளை அது ஒரு விடிகாலை 6 மணி. நான் கேட்டேன், எல்லா பதாகைகளும் வச்சிட்டிங்களா? வச்சிட்டோம். அரங்கு முழுக்க நீங்கள் வைக்க வேண்டிய புகைப்படங்கள்லாம் வச்சிட்டிங்களா? அதை தான் வைக்கலை, பயமாக இருக்குது. 30 மணி நேரம் ஆகுமான்னு கேட்டேன், இல்லை ஒரு மணி நேரம் ஆகும், எல்லாத்தையும் கொண்டு போய் வைங்க. இந்த சிறப்பை கெடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டவர்கள் யார் யாருன்னு மட்டும் பெயரை கொடுங்க, வாய்ப்பு இருந்தால் அவங்களுடைய செல்பேசி எண்களை கொடுங்கன்னு கேட்டேன். கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேங்கிறது மேடையில் நயங்கருதி நாகரிகம் கருதி தவிர்க்க விரும்புகிறேன். அந்த ஓவிய கண்காட்சி மாநாடு மிக சிறப்பாக நடந்தது. நடந்தது மட்டுமல்ல, யார் அந்த ஓவியங்களை உள்ளே புகுந்து வன்முறை அணுகுமுறையின் மூலம் விழா சிறப்பை குறைக்க நினைத்தார்களோ அவர்களெல்லாம் மேடைக்கு வந்து ஓவியத்துறையிலே உயர்ந்த புகழ்பெற்ற சான்றோர் பெருமக்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்தி அந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு பங்கெடுக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி காட்டினோம். அந்த மேடையில் நான் சொன்னேன், ஓவிய கலைஞர்களே, எவ்வளவு சிறந்த கலை ஓவியம், கோடுகளால் உருவாகின்ற அற்புத கலை அல்லவா ஓவியம். எனவே ஓவியத்தில் கோடுகள் இருக்கலாம், ஓவியர்களுக்குள் கோடு வேண்டாம் என்று தெரிவித்தேன். அதைத்தான் சேகர் சேர்ந்து நில்லுங்க, சேர்ந்து நில்லுங்க என்று சொன்னபோது நினைவுபடுத்தி கொண்டேன். நம்முடைய ஸ்டாலின் சரவணன் சொன்னார், சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சின்னத்துறையும் இங்கே உரையாற்றி இருக்க வேண்டும், அவர் கவிச்சுடர் பேச விட்டு கொடுத்தார் என்றார். ஒரு தொகுதியையே அவருக்கு நான் விட்டு கொடுத்திருக்கிறேன். அவர் சட்டமன்ற உறுப்பினர், நான் வெற்றி பெற்றிருந்தால் அமைச்சர், அமைச்சர் பதவியே விட்டு கொடுத்திருக்கிறேன். இப்படி அதற்கு உரிய தொடர்பு இருப்பவனும் தகுதி இருப்பவனும் தான் மேடையில் பேச முடியும், எல்லாரும் பேசிவிட்டு போக முடியாது கைத்தட்டலுக்காக. முதல் நாள் 8:30 வரையும் நான் திமுக வேட்பாளர் கந்தரக்கோட்டையில், கால் மணிக்கு கவிஞர் எட்வின் சொல்கிறாரு, அறிவாலயத்துக்கு
நம்முடைய தளபதி வந்துட்டு போகிறாங்க, அதாவது தேர்தல் கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை இல்லையே, 8 மணி 8:30 மணிக்கு முடிஞ்சிருச்சே, ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பிரச்சனையாக இருக்குனாங்க, அது விளவங்கூட அல்லது மன்னார்குடியா நாங்களே. இல்லை இல்லைங்க மாமா, தலைவரை நான் பார்த்தேன், காரில் இருக்காங்க முதலமைச்சர் தலை, அப்போ முதல் தலைவர் தானே, வேறு யாரும் காரில் தெரிஞ்சாங்களான்னு ஒரு 2 பேர் இருக்காங்கனால எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. நான் அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதற்குள்ளாகவே தொலைக்காட்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கந்தரவக்கோட்டை ஒதுக்கப்பட்டு விட்டது என்று காட்சி பார்த்தேன். யாரும் நம்ப மாட்டேங்க, மேடையில் சொல்வதற்காக பேசுகிறவன் அல்ல நான், கலைஞரிடமும் அப்படித்தான் பேசுவேன், தளபதியிலையும் அப்படித்தான் பேசுவேன், யாரிடத்துல அப்படித்தான் பேசுவேன். நான் உடனே ஊருக்கு புறப்பட்டேன், எங்கள் அண்ணன் செல்லத்துறையெல்லாம் வந்திருந்தார், புறப்படுங்க என்ன சாப்பிடல என்னார், போமோ சாப்பிடுக்கோம், இல்லை சாப்பிட்டு சிற்றுண்டிலாம் வந்துருச்சு பேசிக்கிட்டே போவாங்க. பிறகு ஒரு நான் தாம்பரம் போவதற்குள்ளே ஒரு எனக்கு ஃபோன் வந்துச்சு, எங்கே இருக்கீங்க, ஊருக்கு போயிட்டு ஏன் போகிறீங்க, உங்களை யார் போக சொல்லுவது, நாளைக்கு தான் நம்ம அறிவிக்க போகிறோம் திமுக வேட்பாளர்கள், இல்லைங்க நம்ம தான் அறிவிச்சிட்டோமே கந்தரக்கோட்டை தொகுதியை, அறிவிச்சா போயிடுறீங்களா அவ்வளோ கோபமா, இல்லை அதெல்லாம் கிடையாது, சின்னத்துறையை வெற்றி பெற வைத்து உங்களிடத்தில் ஒப்படைக்கிற வரை இந்த பக்கம் வரமாட்டேன். 13ஆம் தேதி தான் வேட்பாளர்கள் திமுகவில் அறிவித்தாங்க, நான் 13ஆம் தேதியெலாம் கந்தரக்கோட்டைக்கு போயிட்டேன். அங்கே நான் முதல் வேட்புமனு கூட்டத்தில் சொன்ன செய்தி, என்னை விட 10 மடங்கு தகுதியானவர் தோழர் சின்னத்துறை, சட்டமன்றத்திற்கு சென்றால் இந்த மக்களுக்கான கோரிக்கைகளை நான் எவ்வளவு அழுத்தம் கொடுத்து பேசுவேன் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அதை விட 100 மடங்கு அழுத்தம் சின்னத்துறை குரலில் இருக்கும். காரணம், சின்னத்துறை உழைக்கும் மக்களுக்காகவே பணியாற்றி கொண்டிருக்கிறவர், பாடாட்டி கொண்டிருக்கிறவர். நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகாமலே ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ செய்ய வேண்டிய அத்தனை பணிகளையும் காரியங்களையும் மக்கள் கோரிக்கைகளையும் முதலமைச்சரத்தில் சொல்லியே நிறைவேற்ற முடியும். ஆனால் இது என்னுடைய தோழன் சின்னத்துறைக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. வேட்பு மனுவில் சொத்து மதிப்பு என்ன என்று கேட்கிற போது, நான் கட்டியிருக்கிற வேட்டி சட்டையை தவிர எதுவும் இல்லை என்று எழுதி கொடுத்த ஒரே வேட்பாளர் சின்னத்துறை என்று தொடங்கி அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி கொண்டு போய் அறிவாலயத்தில் கலைஞரத்தில் விட்டுவிட்டுத்தான் நான் வந்தேன். அதற்கு பிறகு அவ்வப்போது அவரை தொட்டு தொட்டு பார்க்கிறீர்கள் தவிர தொடர்ந்து போவதில்லை. அதனால் ஸ்டாலின் அவர்களே, அவர் இங்கே எனக்காக பேசுகிற வாய்ப்பை விட்டு கொடுத்தது ஒன்றும் தவறில்லை என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என் அன்பு நண்பர் தங்க ரவிசங்கர் அவரே சொன்னார், இந்த பேச்சாளர்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளவுதான் தடுப்பணைகள் போட்டாலும் புதிதாக மிதிவண்டி கற்றுக்கிறவங்க ஓட்டுற ஓட்டிட்டு போய் நிற்கிற மாதிரி நிறுத்தவே முடியாது என்று சொல்லிவிட்டு நம்ம எல்லாம் உண்மையாகவே இந்த நிகழ்ச்சியின் சிறப்புக்கு நுழைவாயிலாக தன்னுடைய உரையை அழகாக செய்தார். அவர் பேசுகிற போது ஒரு செய்தியை என்னை பற்றி சொன்னார், என்பால் கொண்ட அன்பால், அண்ணன் கல்லூரியில் கவிதை பாடும்போதெல்லாம் இளங்கலை வரலாறு படித்தேன்னா, இங்கே இளங்கலை வரலாறு நான் படிக்க வர்றதுக்கு ஒரு கவியரங்க அனுபவம் இருக்குது, அது வாய்ப்பு இருந்தால் சொல்கிறேன். நான் திருச்சி பெரியார் கல்லூரியிலே, தந்தை பெரியார் கல்லூரியிலே புகுமுக வகுப்பு படித்து விட்டு பிறகு 1ஆம் ஆண்டு ஆங்கில இலக்கியம் படித்தேன் இளங்கலை. இப்போ தங்க ரவிசங்கருக்கு வருவோம், அவர் சொன்னார், கையில் எந்த தாளுமே இல்லாமல் அப்படியே அண்ணன் கொட்டுவாங்க அப்படியே என்னை பற்றி சொன்னார். அது 100% உண்மை தான். அது நான் கையில் தாள் வச்சுக்கிற வழக்கம் கிடையாது. இந்த என்னுடைய கைக்குட்டை இப்படி வச்சுக்கிற பழக்கம் எனக்கு 14-15 வயசில் வந்துச்சு. இந்த கைக்குட்டைக்குள்ளே எந்த அளவு தாள் வைக்க முடியுமோ அவ்வளோதான் தாள் இருக்கும் உள்ளே, அதுவும் ஒரே ஒரு தாள் இருக்கும், அது 2 தாள் இருக்குன்னு என்னோட அதிகமாக கவியரங்கத்தில் பயணம் செய்த தங்கமூர்த்திக்கும் அறந்தாங்கி வெங்கடேசனுக்கும் தெரியும். இளங்கோவன் வந்திருக்காரு, தனிக்குடி வந்திருக்கிறாரு, ஒரு சின்ன திரையரங்க கொட்டகையில் கொடுக்குற கட்டணச்சீட்டை விட சின்னதாக இருக்கும். அதில் என்ன எழுத முடியும் நினைக்கிறீங்க, என்ன தெரியுமா எழுதுவேன், ஒரு எழுசீர் விருத்தம்னா முதல் வரியினுடைய முதல் எழுத்து மட்டும் எழுதுவேன், ஒரு அதே எழுத்து அடுத்த விருத்தத்தில் வந்து அவர் 2வது எழுத்து எழுதிக்கும், அதையும் யாருக்கு புரியாது பார்க்குறதுக்கு. ஒரு முறை கலைவாணர் அரங்கத்தில் கவியரங்கம்,
கவிக்கோ அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழன்பன், கவி பேரரசு வைரமுத்து, கவியரசர் பொன்னி வளவன், தத்துவ கவிஞர் குடியரசு, அண்ணன் மேத்தா, நாங்கள்லாம் கவிதை பாடணும். கலைஞர் முதலமைச்சர் பட்டிமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு சண்முகநாதன் வந்தார், தலைவருடைய சிறப்பு செயலாளர். நாங்கள்லாம் கவிஞர்கள்லாம் உட்காந்துருக்கோம், இருக்கிற கவிஞர்களே நான் தான் ரொம்ப வயது குறைவானவன் அவர்களுக்கு இடையில். கவிஞர்களுடைய கவிதைக்கு அப்புறம் தலைவர் கேட்டார், அந்த படிவங்கள்லாம் வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். எல்லாம் தலைவர் கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? தலைவருக்கு என்ன, ஏன் கேட்குறாருன்னா, கவிஞர்களை சுதந்திரமாக விடுவார் தலைவர். கலைஞர் கவியரங்க அனுபவங்கள் என்று பேசிவிட்டு கலைஞரை பேசாமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் இந்த கவியரங்கம் என்கிற வடிவத்தை மக்கள் அரங்கமாக மாற்றிய மகத்தான தலைவர் கலைஞர் தான். அது வெறும் புலவர்களும் பண்டிதர்களும் மட்டுமே உட்கார்ந்து கேட்டு புரியுதோ புரியலையோ கை ரசிச்சுக்கிட்டு இருந்த காலம் போய், ஒப்பற்ற தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களும் தான் கவியரங்கத்தை கடைக்கோடி பாமரன் காதிலும் கருத்தை புரிந்து கொண்டு துய்க்கிற ஒரு நிலையை உருவாக்கிய மகத்தான பணியை செய்தவர்கள். அதனால் கலைஞரை பற்றி சொல்வதை நீங்கள் வேறு அடையாளமாக கருத வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் போய் வேக வேகமாக கொடுத்துட்டாங்க தலைவர் கேட்டவுடனே. அவருக்கு என்ன, ஏன் கேட்குறாருன்னா, அதில் ஒரு ரெண்டு கவிஞர்கள் முதல் ஆண்டு கவியரங்கத்தில் அன்றைக்கு அரசியல் களத்தில் எதிர் தளத்தில் இருந்த ஒரு அம்மையாரை பற்றி நாகரிக குறைவாக கவிதை பாடிவிட்டார்கள். அதுக்கு தலைவருக்கு பிடிக்கலை. அவரே கூட்டு சொன்னார், ஏன் நீங்கள் பாட்டு பாடிட்டு போயிடுவீங்க, கைதட்டுவாங்க, சோ நாளைக்கு எழுதுவார் கலைஞரே, இப்படிலாம் எழுத சொல்லி பாட சொல்லி ரசிக்கிறாருன்னு எழுதுவார், எழுதுவாரியா அவர் அப்படியான்னு சத்தம் போட்டுட்டு கவிதைகளை வாங்கி பார்க்குறாரு. எல்லாருமே கொடுத்துட்டாங்க, கவிக்கோ கொடுத்துட்டாரு, பெரிய கவிஞர்லாம் கொடுத்துட்டாங்க. என்னென்ன கேட்டார் சமூகநாதன், கவிதை ஒரு கவிதை கொடுங்கினாரு. நான் ஏன் கொடுக்குற ஒரு சின்ன துண்டுச்சிட்டில் இருக்கும் இப்படி காமிச்ச என்னன்னு கேட்டார். கவிதை கேட்குறீங்களே, எங்கெங்க கவிதைன்னு கேட்டார். நானே சுருக்கெழுத்தாலும் இது இல்லைங்க, வேறு ஒரு சுருக்கெழுத்தா இருக்குது. அவர் பெரிய சுருக்கெழுத்தாலும் உங்களுக்கு தெரியும். இல்லைங்க, நான் இப்படி தாங்க எழுதுவேன். இப்படி தான் எழுதுவீங்களா? தலைவர்கிட்ட கொடுக்கட்டுமானாரு, அது உங்கள் விருப்பங்க என்ன. போய் கொடுத்துட்டார் தலைவர்கிட்ட. கூப்பிடி அவன் இருக்கார் தலைவருக்கு சொல்லிருக்கார், நான் கிட்ட பண்ணேன். இப்படி பார்த்தார் தலைவர், அந்த துண்டுச்சிட்ட கையில் வச்சுக்கிட்டாரு. என்னப்பா கவிதை எங்கையா அப்படின்னு கேட்டார். இதான்யா கவிதை, இந்த கரகாட்டக்காரன் வாழைப்பழ கதை மாதிரி, இதான் இதுதான் கவிதையா? ஏதோ பேப்பர் மட்டும் தானேப்பா இருக்குது அப்படின்னாரு. இல்லையா இப்படித்தான் எனக்கு. சரி முரசொலிக்கு எப்படி நீ கவிதை அனுப்புவது, நீர் கேட்டாங்கன்னு என்ன பண்ணுவேன், அது நான் எழுதிடுவேன் ஐயா, அனுப்பிடுவேன் ஐயா, மேடைக்கு இதான் கொண்டு வருவேன். அதுக்கு பிறகு கலைஞர் சொன்னது தான் மிக மிக முக்கியமானது. தமிழ் குரு நல்லுலகம் அவரை பற்றிய ஒரு பிம்பம் வைத்திருக்கிறதே ஒரு மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய ஒரு எண்ண ஓட்டம், அதற்கு முழு தகுதியானவர் என்பதற்கு. எல்லோருக்கும் கோபம் தானே வரும், எல்லோரும் கவிதை எழுதி கொண்டு வந்து காட்டுறாங்க, நீ ஒரு பேப்பரை காமிச்சு சொல்லியான்ட்டு தானே கோபம் வரும். குறைந்தபட்சம் என் மீது கோவப்படவருக்கு எல்லா உரிமையும் உண்டு தானே. என்ன சொன்னார் தெரியுமா, இது கூட பரவாயில்ல தான்யா, தொலைஞ்சு போயிட்டால் இவனை காப்பி அடிக்க முடியாதுன்னாரு தலைவர் கலைஞர் சொன்னார். சென்னையில் மீனாட்சி திருமண மண்டபம்னு ஒரு திருமண மண்டபம், தியாகராய நகர் பகுதியில். 1982 முடிந்த நேரம் நினைக்கிறேன் அது. ஆமாம், இனமான பேராசிரியர் மேடையில் இருக்கிறார். அதாவது நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தினுடைய கூட்டணி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. ஒரு கடுமையான அரசியல் சூழல், அண்ணன் மதுக்குறார் உள்ளிட்ட அனைவருக்குமே தெரியும் உங்களுக்கு. நான் மேலோட்டமாக சொல்கிறேன், தயவு செஞ்சு வேறு ஏதாவது சாயம் பூசி என்னுடைய பேச்சுக்கு வேறு முத்திரை குத்தி விட வேண்டாம். முழுக்க இலக்கிய நயமாகவே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகுந்த பணிவோடும் ஆனால் துணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நேரத்தில் ரொம்ப வேகப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு கவிதை பாடுறேன். கந்தகச்சூடேரட்டும் அண்டமெங்கும், கதிர்விளையும் பொழியட்டும் நெருப்பை, அந்த பந்து நிலா கிளியட்டும் உடையட்டும், வான் பனிக்கோடு சிதறட்டும், தரையில் விண்மீன் சிந்தி விழட்டும், கோள்கள் நொறுங்கிடட்டும், சிதையட்டும் புதையட்டும் வையம், மீண்டும் இங்கு ஒரு சந்ததி பிறப்பதற்கு வாய்ப்பிருந்தால் தமிழ் மண்ணில் மட்டும் நாம் பிறக்க வேண்டாம். என்ன இது நாடு வெறும் இழிந்த காடு, எவனுக்கும் இல்லை இங்கு சொரணை சூடு, தின்னுதற்கு சோறு தந்தால் வால் பிடிப்பான், சில்லறை ஓர் நாலு தந்தால் கால் பிடிப்பான்,
தன்னலத்தில் உழண்டிடுவான். பதவிக்காக தாய் முலையை அறுப்பதற்கும் தயங்க மாட்டான். பின்னும் என்ன இவனிடத்தில் பேச்சு வேறு. பேசாமல் தாழ் எழுதுகொலையெல்லாம் முன்னெடுத்து மூலையிலே வீசிவிட்டு முன்னால் நம் பிரதமரை லோங்கவாலை சன்னமிட்ட துப்பாக்கி கொண்டு வந்து தனித்தனியே நிற்க வைத்து சுட்டாலன்றி நன்மை வரப்போவதில்லை. தமிழ்தாய்க்கு ஒன்றும் நடைபிணங்கள் சாவதிலே நஷ்டமில்லை என்று கையில் இருக்கிற பேப்பரை தூக்கி போட்டேன். கசக்கி கவிதை அந்த கையில் வச்சிருக்கிற அந்த துண்டு தலை வீசிட்டேன். கவியரங்கம் முடிஞ்சோடனே இப்போ அந்த கவியரங்கத்தில் தான் பேராசிரியர் எனக்கு சொன்னார், தம்பி கவிதை பித்தனை புதுக்கோட்டை கவிதை பித்தனை அழைப்பதில் போட்டு வர்றீங்க, இனிமேல் அவர் கலந்து கொள்கிற அத்தனை நிகழ்ச்சியிலும் அந்த புதுக்கோட்டையை எடுத்துருங்க, இவர் தமிழ் கூறும் நல்லுலகம் முழுமைக்கும் சொந்தமானவர், எனவே அந்த வெற்றிடத்தில் கவிச்சுடர் என்று அழையுங்கன்னு சொன்னார். படிக்கட்டில் இறங்குறோம், ஒரு கழகத்தோழர் வேகமாக ஒடியாடுறார். உடையந்து நான் வீசி எறிந்த துண்டு சீட்டுக்கு பாருங்கள், அது அப்படியே அவர் அதுவே சின்ன சீட்டு கசக்குனா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு போயிடும். அதை அழகாக அவர் பிரித்து என் கவியை தேடி இருக்கிறாரு. இவ்வளோ அழகாக பாடினார் அந்த கவிதை எங்கன்னு தேடிட்டு பேராசிரியர் வந்து சொல்கிறார், ஐயா என்னையே அவர் மேஜிக் பண்ணுறாரு. என்னையா மேஜிக் பண்ணுறாங்க? இன்னும் மேடையில் கவிதை பூரா படித்தாரியா? அந்த அவர் படித்த பேப்பரை தான் தூக்கி போட்டார். பிரித்து பார்க்குற கவிதையே காணையா? படிக்கும்போது எழுத்துருக்கு வீசியறிஞ்சா எழுத்துக்களை காண வேண்டார். அப்புறம் பேராசிரியர் காரில் போக கேட்டேன்னே அவன் கேட்டான் என்னப்பான்னு கேட்டார். இல்லையா நான் எழுதவே மாட்டேன், அது புள்ளி புள்ளியாக வைப்பேன், அதை தான் அவர் சொல்கிறார். அதை தான் தங்க ரவிசங்கர் சொன்னார். அதான் கலைஞர் வந்து தொலைஞ்சு போனாலும் யாரும் காப்பி அடிக்க முடியாது. கவியரங்க அனுபவங்கள் நான் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சானே கிட கொடுக்கணும். ஒரு முறை காலையில் சென்னையில் 8:30 சண்முகநாதன் பேசினார், கோவலாபுரத்துலேருந்து. சண்முகநாதன் பேசுகிறேன் அப்படின்னாரு. அண்ணா வணக்கண்ணே, தலைவர் பேசுகிறேங்கிறாருப்பா. தலைவர் வர்றாரு. என்னையா நேற்று பெரம்பூரில் கவிரங்கம் பண்ணியா? ஆமையா. நான் உன் தலைமையா? ஆமையா. அது யாரும் அறந்தாங்க வெங்கடேசன் வழக்கறிஞராமில்ல? ஆமையா, நம்ம தம்பி தான் ஐயா. என்னோட நம்ம கருத்தியல் சார்ந்த மேடைகளில் அவரை கூட்டி போகிற வழக்கம்யா. அவர் என்ன 108 பற்றி ஏதோ பாடினாராமில்ல, என்னப்பா சொல்லுன்னாரு. தொலைபேசியிலேயே முதல் நாள் பெரம்பூரில் என்னுடைய தலைமையில் ஒரு கவியரங்கம், கலைஞருடைய பிறந்தநாள் விழா கவியரங்கம். அதில் அறந்தாங்க வெங்கடேசன் இப்படி பாடுறாரு, கடவுளே காப்பாற்று என்று 108 முறை அழைத்தோம், யாரும் வரவில்லை. கலைஞரே காப்பாற்று என்று ஒரே முறை அழைத்தோம், 108 வந்து விட்டதுன்னு எழுதியிருந்தார். இது அவருக்கு போயிடுச்சு கலைஞருக்கு. இவ்வளோ அழகாக 108 பயன்பாட்டை இப்போ யாரையும் சிறப்பாக சொல்ல முடியாது. கடவுளே காப்பாற்று என்று 108 முறை அழைத்தோம், யாரும் வரவில்லை. கலைஞரே காப்பாற்று என்று ஒரே ஒரு முறை அழைத்தோம், 108 வந்து விட்டதே என்று. அது தலைவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எங்கே இருக்கேன்னாரு, இங்கே விடுதலை இருக்கீங்க வானார் போனேன். இல்லை நீ மட்டும் வர, எங்கே அந்த அருணாங்க வெங்கடேசனார் அவர் நேற்றே ஊருக்கு போயிட்டாரியா? ஏன் கூட்டி வரலையா? ஐயா ஐயா காலையில் தானேயா நீங்கள் செய்தியை சொல்கிறீங்க, என்னப்பா அது? அவர் உடனே ஊருக்கு போயிடுவாரானார். அன்றைக்கு மட்டும் அவர் ஊருக்கு போகாமல் இவர் கூப்பிடுகிற செய்தி இருந்து தெரிந்து இருந்தது தான் அன்றைக்கி வெங்கடேசன் இன்னும் கூட உயரத்திற்கு போயிருக்கலாம். ஏன்னா தமிழ் உள்ளவர்களை, தமிழ் ஆற்றல் படைத்தவர்களை கலைஞர் வந்து மிகவும் நேசிப்பார். இன்றைக்கு நான் வந்து தோழர் சின்னத்துறையை மிகுந்த உரிமையோடு உங்களுக்கு நான் விட்டு கொடுத்தேன் என்று செம்மாப்போடு சொல்கிறேன்னா, இந்த நிலைக்கு என்னை உருவாக்கிய கலைஞரோடு ஒரு அணுக்கத்தை நெருக்கத்தை ஏற்படுத்திய அவர் இறுதி மூச்சு அடங்குகிற வரை அவர் மடியை விட்டு இறங்காமல் அரசியல் செய்தவன் நான் என்பதை மிகுந்த பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். 3 சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு, எப்பெல்லாம் எனக்கு சீட்டு கிடைக்காதோ அப்போல்லாம் விருதுகள் கொடுப்பார். நான் தொலைக்காட்சியை பார்த்தோ தங்கம்பூர்த்தி போன்றவர்கள் எனக்கு செல்பிஎஸில் சொல்வதன் மூலமாகத்தான் அண்ணே டிவியில் ஓடுது உங்களுக்கு விருது என்று தெரிந்து கொள்ள வேண்டிய தவிர நான் விண்ணப்பித்த வழக்கமே கிடையாது. அவராக கொடுப்பார். அவ்வளோ இந்த உயர்ந்த நட்பும் தலைவரிடத்திலே ஒரு நெருக்கமும் அவருடைய செல்ல பிள்ளையாக நான் உருவாவதற்கு காரணமும் எனக்கு கவியரங்க வாய்ப்பு தான் என்பதை நீங்கள் நினைத்து முடிவு செய்து கொள்ள வேண்டும்.
அனுபவங்கள் என்று என்னை ஏன் தலைப்பு கொடுத்தேன் ஒரு நாள் என்னை தங்கமூர்த்தி கேட்டார். ஆனால் முத்துநிலவன் அமெரிக்காவிலிருந்து வந்தபோது அவர் வீட்டுக்கு அவரை பாராட்ட போயிருந்தோம், வரவேற்று மகிழ போயிருந்தோம். அவர் சொன்னார், அண்ணே இந்த முறை புத்தக திருவிழாவில் கவியரங்கை நீங்கள் பாடுறதை விட மற்ற ஐந்து அல்லது ஆறு கவிஞர்கள் நீங்கள் இழுத்துக்கிட்டு போய் பண்ணுறதை விட ஒரு தனி உரையாக நிகழ்த்தினா நல்லா இருக்குமே அப்படின்னாரு. நான் ரொம்ப மகிழ்ச்சிங்கன்னு தலைப்பு சொல்லுகிறார். நான் அப்பயே சொல்லிட்டேன் கவியரங்க அனுபவங்கள்னு வச்சுக்கலாமான், ரொம்ப மகிழ்ச்சினார். இந்த கவியரங்க அனுபவங்கள் ஏன் அந்த தலைப்பு கொடுத்தேன்னா, நம்மை பற்றி எல்லாம் தெரியும் என்று நினைக்கிற பலருக்கு எங்களை பற்றி எதுவுமே தெரியாது என்று சொல்கிற ஒரு வாய்ப்பு. தங்க ரவிசங்கர் குறிப்பிட்டதைப் போலவோ, அண்ணன் மதுக்குறார் எங்களை ஆற தழுவி கொள்வதைப் போலவோ, தங்கமூர்த்தியோ வெங்கடேசனோ இளங்கோவனோ தனிக்குடியோ இங்கே மதி என்னை சொன்னதைப் போலவோ, கவிவர்மன் போன்ற நல்ல பொது வாழ்க்கைகளுக்கு இலக்கணமாக திகழ்கிற இளைஞர்கள் என்னை ஏற்றி போற்றுவதற்கெல்லாம் தகுதி உள்ளவனாக இன்றைக்கு நான் உயர்ந்திருப்பதாக நீங்கள் கருதுவீர்களே, ஆனால் அது திடீரென்று பம்பர் குழுக்களிலே கிடைத்த பரிசு மாதிரி ஆனது அல்ல. நாங்களே கவியரங்க தலைப்புகளை கொடுப்போம், நாங்களே துண்டறிக்கை அடிச்சுக்குவோம், நாங்களே தட்டி எழுதி வைப்போம். விடிய விடிய எழுதுவார் வெளிநிலவன், அவர் இப்போ இல்லை, உயிரோடு இல்லை, நம்மோடு இல்லை. மிகச்சிறந்த கவிஞன். குற்றாலத்தை பற்றி சொல்லும்போது, மங்கையரின் கூந்தலைப் போல் மலையின் தோற்றம், மல்லிகைப்பூ சரமதிலே அருவியாட்டம்னு எழுதின கவிஞன் அவன் வெள்ளிநிலவன். இந்த மன்னர் கல்லூரிலெல்லாம் நாங்கள் கவியரங்கம் பாடுகிற போது அரங்கமே கொண்டாடும் எங்களை. நாங்களே நோட்டீஸ் ஓட்டுவோம், நாங்களே தட்டி வைப்போம், நாங்களே கூட்டம் போடுவோம், நாங்களே ஒளிபெருக்கி வச்சுக்குவோம், நாங்களே கவிதை பாடுவோம். ஒரு உண்மை என்ன தெரியுமா, நாங்களே கேட்டுக்குவோம். எங்கள் வீட்டில் யாரையும் விடப்பட்டோம், எல்லாரையும் கூட்டி வந்துடுவோம். வெள்ளிநிலவ வீட்டில் ஆறு ஏழு பேர், எங்கள் வீட்டில் ஒரு அஞ்சாறு பேர். தனிக்குடி அப்பா பாவம், அவர் போனார்னா ஆறு நாள் கழிச்சு வருவார், அவரை அன்றைக்கி லீவ் போட சொல்லிடுவார். அவர் இவர் சொன்னால் கேட்க மாட்டார்னு இவங்க அம்மா விட்டு சொல்ல சொல்லுவார். அவங்க பயப்படுவார், ரொம்ப பயப்படுவார். நாங்களே கிட்டத்தட்ட எங்கள் குடும்பம், எங்கள் ஒரு அஞ்சாறு பேருடைய குடும்பமே ஒரு 20-30 பேர் ஆயிரும். எங்கே போடுவோம் தெரியுமா கவியரங்கம்? பாலையா பள்ளியில். நாங்கள் பாடுறது பூரா என்ன பாடுவோம், அச்சடிக்கும் கள்ள நோட்டு வெள்ள ஓட்டும் கோயில் அறைக்குள்ளே நடக்குது இந்த கொண்டாட்டம், எச்சிலைக்கும் இந்த நாட்டில் போராட்டம், இதில் என்னடா சாமிக்கு தேரோட்டம்னு போய் பாலையா பள்ளியில் பாடுவோம். அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், மன்னிக்க வேண்டும் அடையாளம் சொல்வதற்காக, அவர் ஒரு பார்ப்பனர், குரு பாலசுப்ரமணியம். அநேகமாக நம்ம புலவர் சந்திரசேகருக்கு அவர் நெருக்கமான உறவுடன் நினைக்கிறேன். அவர் சொல்லுவார், அனுமதி கேட்க வர்றீங்க, அனுமதியும் கொடுத்துருவோம், ஒலிபெருக்க பிடிச்சா கடைசி வரைக்கும் எங்களையே திட்டி தீப்பீங்க, என்ன செய்கிறது, குடுக்காட்டையும் பிரச்சனை அப்படின்னு கொடுப்பார். பள்ளி வாசலில் போகிறாங்கள அந்த வழியாக, என்னடா ஏதோ சத்தம் கேட்குதுன்னு ஒருத்தர் ரெண்டு பேர் உள்ளே வந்தாங்க முதல்ல. ஏ இவங்க ஏதோ பேசுகிறாங்களேன்னு கேட்டாங்க. பேச்சில் ஏதோ ஒரு கருத்து தெரிக்குதேன்னு உணர்ந்தாங்க. ஏ அந்த கருத்தில் ஏதோ நம்ம பின்பற்றுகிற செய்தி இருக்கிறதே அப்படின்னு நினச்சாங்க. இங்கே கவிஞர் தமிழ் தும்பியெல்லாம் வந்திருக்கிறாரு, மாரியப்பன். ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தாங்கல்ல, அது அஞ்சு பேர் ஆறு பேர் பத்து பேர் ஆச்சு. திலகவதியார் ஆதீனம் வரைக்கும் போயிருச்சு செய்தி. இப்படி ஒரு கூட்டம் புலவர் வெண்ணரசு தலைமையில் கவிதை பாடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களே நிகழ்ச்சி நடத்திக்கிறாங்க. ஏன் அவங்க நடத்துகிறாங்க, நம்ம நடத்துவோம் நம்முடைய ஆதீனத்தில். தயானந்த சந்திரசேகர சுவாமி நீங்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்காக சொல்லலை, அவருக்கு தெரியும் இந்த செய்தி, அவங்களே நடத்துனாங்க. ஆனால் அந்த அம்மா ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் சொன்னாங்க, வெண்ணரசு கவிதை பித்தன் இங்கே வாங்க, நீங்களாம் என்னுடைய பிள்ளைகள், ரொம்ப பாசமாக இருப்பாங்க எங்கள் மேலே. நான் வந்து ஆன்மீகவாதி, சமய சார்பு உள்ளவ, கடவுள் நம்பிக்கை உள்ளவ, நீங்கள் எல்லாத்துக்கும் நேர் முரண்பட்டவங்க, ஆனால் உங்கள் தமிழுக்காக நான் என் மடத்தில் கவிதை பாட கூப்பிட்றேன். அதனால் தலைப்புகளை வேற ஏதாவது கொடுத்துடாம ஆடு மாடு நாய் கோழி காகம்னு கொடுங்கன்னாங்க, கொடுத்தாச்சு. எனக்கு தலைப்பு காகம். நான் எடுத்தோன்னே இப்படி தான் பாடினேன், கம்பமின்றி பறக்கின்ற கருப்பு கொடி நாங்கள்னு. அம்மா துடிச்சு போயிட்டாங்க, தம்பி அத்தோடு இருப்பீங்களா கொடின்னு பறக்கமாட்டாங்க.
இந்த சுவையெல்லாம் கவிதையில் தான் கேட்க முடியும். நீங்கள் இப்போது நம்ம தங்க ரவிசங்கர் வந்து மன்னர் கல்லூரியை சொன்னார், கல்லூரியில் நாங்கள் மாணவர்கள், மாணவர்கள்னா திராவிட இயக்க சித்தாந்தத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் என்கிற முத்திரையோடு படிக்கின்றவர்கள், கவியரங்கத்துக்கு யார் யார் பாட வர்றாங்கன்னு கேட்குறாரு முதல்வர், கல்லூரி முதல்வர். இது மாதிரி வெண்ணரசு வர்றாரு, கவிதை பித்தன் வர்றாரு, இளங்கோவன் தனிக்குடி வெளிநிலவெல்லாம் வர்றாங்க. நான் கேட்டுக்கிறேன், துரைபாண்டியனையோ மங்களாவையோ அண்ணாமலையோ கேட்டுக்கிறேன், அவங்க யாருன்னு. அவங்க என்ன தவறாக சொல்ல முடியுமா, உண்மைக்கு புறமா முதல்வர் கேட்டால் சொல்ல முடியுமா, கல்லூரி முதல்வர்கிட்ட ஆமாம் அவங்கெல்லாம் அந்த கருத்து உள்ளவங்க தான், எங்கள் யார் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, மேடையில் வந்து அவங்க பாட்டுக்கு ஏதாவது பாடி எங்கள் தலையில் விடிய போதுங்க வேணாங்க மறுத்துட்டார். அப்புறம் ஐயா மங்களா வெண்ணரசையா வீட்டுக்கு வந்து கருத்து சுதந்திரத்துக்கு தடையாக முதல்வருடைய கருத்து இருக்கிறத நான் விரும்பலை, நான் ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு பார்த்து கவிதையை பாடலாமான்னு அவரே கேட்டார், அவரே முற்போக்கு சிந்தனையாளர், பாடலாம் யான்ட்டோம். கவியரங்கம் ஆரம்பிக்குது. வணக்கத்திற்குரிய அன்றைய முதலமைச்சர் மக்கள் திலகம் அவர்கள் வந்து தொண்டையில் பாய்ந்திருந்த குண்டு அதனுடைய தாக்கம் பிறகு அவர் வயது முதுமையாகும் போது அதிகமாகி பேச்சு குளறி பிறகு பேசவே முடியாத ஒரு நிலைமை இருந்த நேரம் அது. அரசியல் இருக்காதே அப்படின்னாரு பாடப்போது முதல்வர், இருக்காதையா என்னென்னா என்ன என்ன தான் கேட்குறாரு அவர், தயவு அப்படி பாடிடுங்க. அப்புறம் நான் ஒளிபெருக்கிட்ட வந்து கவிதை பாடுவதற்கு முன்னால் இப்போ இப்போது இந்த கவியரங்கத்தை கல்லூரி முதல்வர் தொடங்கி வைப்பார் நாங்கள், அவர் தொடங்கி வச்சு பேசினார். பேசி முடித்தோன்னே நான் மற்ற கவிஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக நானே முதல்ல எப்போதும் இறுதியாக பாடுறதே முதல்லையே பாடினேன், இப்படி தொடங்கினேன். அரசியல் பேசக்கூடாதுன்றார், அரை மணி நேரம் பேசி தொடங்கி வைக்கிறார் முதல்வர். எப்படி தொடங்கினேன்னா, பேசுகின்ற முதல்வருக்கு வணக்கம்னு, புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, எல்லோரும் பேசாத முதல்வர் நினச்சிட்டு கை தட்டுறாங்க மாணவர்கள் பூரா, ஏன்னா அவங்க எங்களை எங்களுடைய தடம் அவங்களுக்கு தெரியும். பேசுகின்ற முதல்வருக்கு வணக்கம், நீங்கள் பிறப்பித்த ஆணையினை ஏற்பேன், உள்ளம் கூசுகின்ற வகையில் கவி பாட மாட்டேன் அப்படின்னு, அப்பாடா அப்படின்னு முதல்வர் பெருமிச்சு விட்டார். அடுத்த வரி சொன்னேன், கோட்டையில் குப்பைகள் அதிகம்னு, கோட்டைக்கு போகிறாரு மறுபடியும்ட்டு அவர் பக்கத்தில் இருக்கிற பேராசிரியர் சங்கரனை பார்த்தார், பொறுமையாருங்க அடுத்த வரி என்ன சொல்லார் பார்ப்போம், கோட்டையிலே குப்பைகள் அதிகம், அந்த மாசுதனை நீக்கிட வேண்டாமா, ஆமாம் மன்னர் கல்லூரி தானே எங்கள் கோட்டை, வாசலிலே பெரும் குப்பை, அதை அகற்ற வருவீரா மாணவரே வணக்கம்னு. சங்கரன் முதல்வரை பார்த்தார், பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான், கல்லூரி வாசல் இருக்கிற குப்பையெல்லாம் எல்லாம் அகற்றுவோம் வாங்கன்னு கூப்பிட்றான். உங்களுக்கு தெரியும் வணிகவியல் துறையில் பேராசிரியர் சங்கரன் மிகச்சிறந்த பட்டிமன்ற சொற்பொழிவு அண்ணன் முத்துலவனுக்கு தெரியும், அத்தோடு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் முதல்வர். அதுக்கு பிறகு தான் தமிழ் தாய் வணக்கமே ஆரம்பித்தேன், ஆண்ட நெடுஞ்செழியன் அறிவு கட்ட நெடுஞ்செழியன். அப்போ நாவலர் இருக்கார், அமைச்சராக இருக்கார், ஆண்ட நெடுஞ்செழியன் அறிவு கட்ட நெடுஞ்செழியன், வேண்டிய நிலப்பரப்பை விசாலாக ஆட்சி செய்த நீண்ட நெடுஞ்செழியன். இன்னும் கிட்டத்தட்ட அவரையே அவரை நோக்கியே போகிற மாதிரி இருக்குது, விசாலாச்சுங்கிறாருங்கிற மாதிரிலாம் முதல்வர் ரொம்ப இதாகிட்டார், அதாவது நெடிஞ்சவர் வந்து கோம் ஆகிட்டார். அப்போவே சொன்ன கேட்டிங்களாங்க, அவர் சங்கரன் சொல்கிறார், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஏதோ சொல்ல போகிறாருங்க அமைதியாக இருங்க, ஆண்ட நெடுஞ்செழியின் அறிவுகட்டு நெடுஞ்செழியின் வேண்டிய நிலப்பரப்பை விசால ஆட்சி செய்த நீண்ட நெடுஞ்செழியின் நீதி பிழைத்தேன் என்று மாண்ட நெடுஞ்செழியின் மன்னன் நெடுஞ்செழியின் ஆம் அந்த நெடுஞ்செழியின் அவைக்களத்திலே சென்று பூ மண்ணில் விழக்கூந்தல் புரண்டு விழ புயலாகி பொறுப்புடைய நீதிக்கு போர் புரிந்த கண்ணகையின் கற்பு நெருப்புக்குள் கனலான செந்தமிழேன. பார்த்தீங்களா தமிழ் தாய் வணக்கம் பாடுறாருங்க, நீ ஏங்க வேறு மாதிரி நினைக்கிறீங்கன்ட்டு ஐயா சங்கரனை வர நிறைவு பண்ணி இது பண்ணி அதுக்கப்புறம் வந்த வெள்ளி நிலவெல்லாம் கடுமையாக பாடி தலைப்பு கொடுக்கும்போது நாங்கள் புதிதாக கொடுப்போம், பேசும் பெட்டிகள், தீப்பெட்டி, படப்பெட்டி, பணப்பெட்டி, இப்படியே கொடுப்போம், கொடுத்து கடைசியாக சவப்பெட்டியில் பிடிப்போம். ஒரு முறை அதே பாளையா பள்ளியில் ஒரு கவியரங்கம், அதிகபட்சம் ஒரு 10 மணித்துள்ள முடிக்க முயற்சி பண்ணுறேன்,
அந்த கவியரங்கத்துக்குரிய தலைப்பு என்ன தெரியுமா? பொய் சொல்லும் போட்டி. இப்படி ஒரு தலைப்பை நீங்கள் கவியரங்கத்தில் இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டீங்க. நேசன் மகதியெல்லாம் அப்போ வாய்ப்பு கிடைச்சிருந்து வந்திருந்தாருன்னா பின்னி எடுத்துருப்பார். அவ்வளோ அழகாக பாடுறார். நேற்றைக்கு பீர் முகமது கோழி மிதித்து குஞ்சு சாவு என்று சொல்லி கொஞ்சம் அப்படி இடைவெளி விட்டுட்டு பெண் சிசு கொலைன்னு சொன்னப்போ அப்படி இதய துடிப்பு நின்று போச்சுங்க. என்ன அழகான வரிங்க. கோழி மிதித்தா குஞ்சு சாகும்னா கேள்விப்பட்டிருக்கோம். கோழி மிதித்து குஞ்சு சாவு, பெண் சிசு கொலை, பெத்த தாயே தன் பெண்ணாக பிறந்த காரணத்தால் கொன்று போடுறாங்கிற செய்தியை எவ்வளோ அழகாக. நான் எனக்கே அறிமுகம் இல்லாத ஒரு கவிஞர் அழகான இது பண்ணார். தாடி வைத்த ஆலமரம் எந்த கிளி ஏமாற்றியதோ. யாரும் இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை. இப்படி என்ன வெங்கடேஷு, அற்புதமான வரி. நேற்று ஹைக்கூவில் நான் நிறைய எதிர்பார்த்தேன். நம்ம தங்கமூர்த்தி ஹைக்கூவை, ராமநாதன் போன்றவுடைய ஹைக்கூவை இன்னும் நிறைய சொல்லியிருக்கலாம். நேசன் மகதி நிறைய எழுதுகிறார். கவிபாலான்னு ஒரு கவிஞர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொன்னார், அவர் அவருடைய கவிதையை நான் பல மேடைகளில், நூற்றுக்கணக்கான மேடைகளில் மிக உயர்ந்த சான்றோர்களாக விளங்குகிற தமிழ் ஆளுமைகள் நடுவில் சொல்லியிருக்கேன். அவர் சொன்னார், வழிபட மறுக்கப்பட்ட எத்தனை பேரின் சாபமோ பாழடைந்த கோவில்னர். வழிபட அனுமதி மறுக்கப்பட்ட எத்தனை பேரின் சாபமோ பாழடைந்த கோவில்னர். கவிபாலா எவ்வளோ பெரிய கவிதைங்க, தூக்கி வச்சு கொண்டாட வேணாம். எனக்கு இந்த கவி அரசர், கவி பேரரசர் இதெல்லாம் நம்பிக்கை இல்லாத வேணாம். அப்புறம் கவி சேவகன், கவி ஊழியர், நம்ம ஒரு வரியில் ஒருத்தன் பெரிய கவி பேரரசராகிடுவோம். ஒரு முறை மனப்பாடுற ஒரு பொதுக்கூட்டம் பேச போயிட்டு இருக்கேன், திமுக ஆட்சியில் இல்லை. அப்போ அடிக்கடி மின் துண்டிப்பு ஏற்படுற நேரம், ஆட்டோவுக்கு பின்னால் எழுதி வச்சுருக்கான், காற்றுள்ள போதே தூட்டிக்குள். இது நம்ம எல்லோரும் சொல்லுவோம். நான் என்னுடைய காருக்கு முன்னால் போகிற ஆட்டோவுக்கு பின்னால் எழுதி வச்சுருக்காங்க, காற்று உள்ள போதே தூட்டிக்குள், கரண்ட் உள்ள போதே தூங்கிக்குள். இது தங்கமூர்த்தியும் கவிதை பித்தனும் தனிக்குடியும் எழுத முடியுமா? இப்படி அவன் எவ்வளோ பெரிய கவிஞரவன். நான் ஆட்டோ நிறுத்தி யார் எழுதுனதுன்னு கேட்டேன். நான் தான். நீயே எழுதுனியா? யோ, பெயிண்ட் எழுதுன இல்லையா, இந்த வரிகள் எழுதுனது யார்? நான் தாங்க. நான் தானாங்க அனுபவிக்கிறேன். வேணாம், எட்வின் உடனே நம்பரை வாங்கிட்டு நான் மணப்பாறைக்கு போகணும் அழைச்சி முடிஞ்ச வரைக்கும் அவன் குடும்பத்தினுடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுத்துக்குவேன். மேலோட்டமாக தான் அதையும் சொல்கிறேன். எவ்வளோ பெரிய கவிதை அது, காற்றுள்ள போதே தூட்டிக்குள், கரண்ட் உள்ள போதே தூங்கிக்குள்னு ஒரு பிரச்சார பொதுக்கூட்டத்தையும் நடத்தி முடிச்சிடறாங்க ரெண்டு வரியில். பொய் சொல்லும் போட்டிங்கிறதே ஒரு கவிதையாக உங்களுக்கு படலை. துணை தலைப்பு என்ன தெரியுமா? பொய் சொல்லும் போட்டி. ஒரு தலைப்பு, தமிழை வளர்ப்போம், சாதி ஒழிப்போம், பெண் உரிமை காப்போம், வேலை வாய்ப்பு கொடுப்போம். இப்படி தான் தலைப்பு. நம்ம தனிக்குடி பெண்ணுரிமை காப்போம்னு நினைக்கிறேன். பெண்மையை போற்றுவோம், இளங்கோவன் வேலை வாய்ப்பு தருவோம். அவர் அதில் இளமாறன் ஒரு பையன், அருமையான கவிஞர். அவர் அப்படியே தடம் மாறி வாழ்நிலை சூழ்நிலை காரணமாக அப்படியே வேலைக்கு போயிட்டார். அவர் வந்து சாதியை ஒழிப்போம்னுங்க தலைப்புங்க. அவர் என்ன பாடினார் தெரியுமா? அந்த கவியரங்கத்தில் பிஞ்சு தளிர் அப்போ தான் துளிர் விடுறான் எங்கள் பாசறையில். சாதியை ஒழிப்போம் அவன் பாடுறான். கருப்பையா மூப்பனார் தலைமையேற்க, இப்படி தாங்க தொடங்கினான். இந்த நிகழ்வுகளையெல்லாம் நான் அப்படியே வேகமாக சொல்லி கொண்டு போது எதற்குன்னா, கவிதை பாடணும்னு மேடைக்கு வர விரும்புகிற, விழைக்கிற, ஆர்வப்படுகிற, ஆசைப்படுகிற அல்லது முயற்சி செய்ய நினைக்கிற யாரும் இந்த உத்திகளை நீங்கள் கையாளணும். வெறும் மேடையில் வந்து படிச்சுட்டு நேரத்தில் ஏதோ வரிகளை சொன்னோம் இல்லாமல் கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். மேடைக்கு வந்துவிட்டால் அந்த கலை வடிவமே தனி. வெத்தலை போடுறதுக்கு ஒருத்தன் கையில் வெத்தலை பார்க்க போடுற பழக்கம், வெத்தலை எடுத்துட்டா அவனை சுண்ணாம்பு தடவை விடக்கூடாது. நீங்கள் பேசி முடிக்கிற வரைக்கும், கவிதை பாடி முடிக்கிற வரைக்கும் உங்களோட தான் அவன், அவனுடைய எண்ண ஓட்டங்கள் ஒரு சங்கிலி பிணைப்பை போல் இருக்கணும். அவர் பாடுறார் அந்த பையன், கருப்பையா மூப்பனார். அவருக்கு தலைப்பு சாதி ஒழிப்போம். எடுத்தோன்னே இப்படி தான் ஆரம்பிக்கிறார். கருப்பையா மூப்பனார் தலைமையேற்க, கந்தசாமி கவுண்டர் முன்னிலை வகிக்க, விருத்தாசல முதலியார் வரவேற்புரையாற்ற, வெங்கடசாமி நாயுடு வாழ்த்துரையாற்ற, குருமூர்த்தி நாடார் நன்றி கூற, கூடியுள்ள மாநாட்டில் ஒன்று சேர்ந்து உருப்படா ஜாதியை ஒழித்தே தீர்வோம், உக்கடை தேவர் மேல் ஆணையினர்.
இதை விட என்ன சிறப்பு கவிதை? நான் சொன்னேன், இது போதும், நீ இனிமேல் கவிதையே பாட வேணாம். 8 வரி 4 அடி எத்தனை கை தட்டுக்கிறீங்க? இது பரவாயில்ல, வெள்ளி நிலவன் வந்தார், அவருக்கு தமிழை வளர்ப்போம். இந்த நேசன் மகதிக்கெல்லாம் நிறைய பயன்படுது. கிறிஸ் இருக்காரா இங்கே? கிறிஸ் இருக்காரா கவிஞர்? கிறிஸ் இருக்காரா? அற்புதமான கவிஞனுங்க கிறிஸ். அதே போல் நம்ம மதியோ வரவங்க சொன்னாங்கல்ல, ஸ்டாலின் சரவணன், மைதிரி கஸ்தூரி ரங்கன், கீதாஜலி மஞ்சன், ரேவதி ராம், ஜான்சி, இது அவங்க டெய்சி ராணி, எவ்வளவு கவிஞர்கள், பெண்பார் கவிஞர்கள் அழகாக எழுதுகிறாங்க. நான் அந்த தொகுப்பெல்லாம் பார்த்தேன், மிக அருமையாக எழுதுறாங்க. அவங்களாம் நம்ம மேடையில் வச்சு கொண்டாடணும். அந்த நூல்களை நாமே அவங்கள எழுத சொல்லி வெளியிடணும். வெளியிடலாம் பாடுறாரு, தமிழை வளர்ப்போன்னு பாடணும். அவர் வந்தார், அங்கேருந்து வந்தார், நமஸ்காரம்னார் எடுத்தோடனே. நமஸ்காரம் கை தட்டல் அடங்கி அடுத்த வார்த்தையை அவர் படிக்க விடுத, ஏன்னா தமிழில் வளர்க்கணும். அவர் நமஸ்காரம்னார். அடுத்து பாருங்கள், சௌக்கியமானு கேட்டார். அப்படி குலுங்குது பாலையாப்பள்ளி அரங்கமே. நமஸ்காரம், சௌக்கியமா, சேமம் கேட்டு, அது சேமம் கேட்குறாராம், நலம் விசாரிக்கிறாராம், தமிழை வளர்க்குறாராம். நமஸ்காரம், சௌக்கியமா, சேமம் கேட்டு, அடுத்த வரி தாங்க ரொம்ப முக்கியம். நமஸ்காரம், சௌக்கியமா, சேமம் கேட்டு, நாம் தமிழை வளர்த்துடுவோம் நாமும் போட்டுனார். ரெண்டு வரி, அரை மணி நேரம், 40 நிமிஷம் கவிதை பாடுறீங்களே, ஏதாவது உங்களுக்கும் கேட்குறவங்களுக்கு தொடர்பு இருக்கா? அவர்கள் உள்ளத்தில் ஏதாவது கிளர்ச்சியை உண்டு பண்ணுதா? கைதட்டலுங்கிறது கேட்டு கேட்டு வாங்குகிறோமே, கைதட்டக்கூடாதா? கொஞ்சம் கைதட்டுங்க. இது என்ன கேட்டு வாங்குற விஷயமா? இது பைத்தட்டா பணத்தட்டா பஞ்சம் என்று சொல்வதற்கு கைத்தட்டு தான் இதில் கஞ்சம் என்ன? உங்களுக்கு இல்லை, கேட்டு வாங்குகிறோம். அவங்க உள்ளத்தில் அந்த உணர்ச்சியினுடைய அதிர்வுகளை உருவாக்கி இவங்களுடைய சொல்லுகிற முறைகளை நான் எழுதுவேன். தேர்ந்தெடுத்த சொல் தேவை, சொல்லும் பாங்கில் திறன் தேவை, செய்தியிலே தெளிவு தேவை, ஊர்ந்து வரும் எறும்பினைப் போல் ஒழுங்கு தேவை, உளத்துணர்வை பிடித்திழுக்க உணர்ச்சி தேவை, சார்ந்த பொருள் நலன் தேவை, சமுதாயத்து சரிவுகளை சாடுகின்ற துணிச்சல் தேவை, ஓர்ந்தறியும் மதி தேவை, கவிதை என்றால் உடல் அமைப்பும் உயிர் துடிப்பும் மிகவும் தேவை என்று பாடுவேன். அந்த உயிர் துடிப்பு இருக்கணும். நமக்கு மரபு கவிதை தெரியும், யாப்பு தெரியும், தளத்தோட சீர் அசையெல்லாம் தெரியும். நீங்கள் பாட்டுக்கு கேட்க வந்தவங்களை பூரா வாழ்க்கையில் அவங்க அனுபவித்த அத்தனை கொடுமைகளையும் உச்சமான கொடுமை தான் நினைக்கிற அளவுக்கு நல்லா பாடுற கவிஞர்களுக்கு கேட்க வர வாய்ப்பெல்லாம் இழக்கிற மாதிரி அவங்க எதுக்குமே வர்றதுன்னு சத்தியம் நின்று போகிற மாதிரி. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற கவலைகளெல்லாம் மறக்கத்தானே இங்கே வந்தோம், இங்கேயும் ஆடான்னு நினைக்கிற மாதிரி. உங்கள் மேலே தவறு இல்லை, தயவுசெய்து பயிற்சி எடுக்க முயற்சி பண்ணுங்கள். தங்கமூர்த்தியோ அல்லது முத்து நிலவனோ தயவுசெய்து, மிகச்சிறந்த கவிஞர் பெருமக்கள் எழுதுகிறாங்க. மேடையில் கவிதை பாடும்போது கோனார் தமிழ் உரையும் புலியூர் கெசியின் உரையுமா வச்சுக்கிட்டு வழக்கம் படிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? உடனே பாதிக்க வேணாமா? பாதிப்பு வெளியில் வர உடனே வர வேணாமா? நண்பர்களே, பெரியோர்களே, காரைக்குடியில் ஒரு நிகழ்வு, அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இப்போ இருக்கிற அடிகளார் இல்லை, பெரியவர், இவருக்கு முன்னால் இருந்த அடிகளார், அவர் தலைமையில் கவியரங்கம் தனிக்குடி, இளங்கோவன், வெள்ளிநிலவன்லாம் என் தலைமையில், அடிகளார் தலைமையில் கவிதை பாடணும். நான் கடைசியாக பாடணும். இளங்கோவன்லாம் இளைமறைக்காயை அடிப்பார், உங்களுக்கு தெரியும். அகலிகை எப்படி பாடினாரு, அன்றைக்கு எப்படி ராவணனை பற்றி பாடினார்லாம் உங்களுக்கு தெரியும். தனிக்குடியும் அப்படி தான் பண்ணுவார், தனிக்குடிகிட்ட நயம் நிறைய இருக்கும். வெள்ளி நிலவை கொஞ்சம் வெளிப்படையாக நேரடியாக தாக்கிடுவார். கவிதை சுவையாக இருக்கும், ஆனால் நேரடியாக தாக்கிடுவார். அன்றைக்கு ஆட்சியில் இருந்த வணக்கத்திற்குரிய நினைவில் வாழ எம்ஜிஆர் அவர்களுக்கும் பெரிய அடிகளாருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக அவரை வேறு வகையாக வசப்படுத்தி வச்சுருந்தார். பாட வந்த கவிகள் பூரா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர் அன்றைய காரைக்குடி திமுக சட்டமன்ற உறுப்பினர், அது மட்டுமல்ல அன்றைய காரைக்குடி நகராட்சி தலைவர் சீனா தானா என்று எல்லோரால் அழைக்கப்பட்ட சித சிதம்பரம் தான் ஏற்பாடு பண்ணுறார். இவங்கெல்லாம் அடிகளாரால் உருவாக்கப்பட்டவங்க, வார்க்கப்பட்டவங்க. அந்த நிகழ்ச்சியில் அடிகளார் தலைமையில் கவிதை நடந்துக்கிட்டு இருக்க கவியரங்கம், ஒவ்வொரு கவிஞராக கூப்பிட்றாரு. தனிக்குடி வந்தார்,
இவர் தமிழ் பற்று மொழி பற்று இனப்பற்றுன்னு அடி அடிச்ச அடியில் அடிகளார் ஒரு மாதிரி ஆகி போய் இவனுக்கெல்லாம் வேறு ஆளுக மாதிரி தெரியுது. எம்ஜிஆருக்கு நமக்கு இப்போ தான் ஒரு சண்டை முடிஞ்சு சமாதானம் இருக்கும், மறுபடியும் சண்டையை மூட்டி போயிடுவாங்க போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அடிகளார் நெளிஞ்சார். அடுத்து இளங்கோவன் பாடினார், இளங்கோவன் நயமாக பாடினார், நாகரிகமாக பாடினார். ஆனால் இந்த கருத்து துணிச்சவன அடிகளார் சொன்னார், அண்ணா விழா இது, அரசியல் பேசாதீங்கன்னார். அடுத்து வெள்ளி நிலவன் போட்டு அவர் வெளிப்படையாக மிக கடுமையாக ஒரு அம்மையாரை பற்றியெல்லாம் பேசுகிறோன்னு அடிகளார் கோபமாயிட்டார். கோபமாயிட்டார்னா அடிகளாருடைய கோபம், அதாவது எல்லாவற்றையும் துறந்த நிலையில் இருப்பவர்கள்னு நீங்கள் நினைப்போம். நம்ம சாமிகளுக்கு இருக்காங்க. அடிகளார் ஒரு சராசரி மனிதனுக்கு வர வேண்டிய கோபத்தினுடைய உச்சத்துக்கு போயிட்டார். ஏண்டா என்னை வந்து கவியரங்கத்துக்கு தலைவன் கூப்பிட்டு இந்த பயல்கள்லாம் யாருன்னே தெரியல, வர்றவும் பூரா கண்ணா பண்ணான்னு திட்டுறான் ஆட்சியை, முதலமைச்சரை, அமைச்சர்களை, என்ன நினச்சிக்கிட்டா பண்ணுறீங்கிற மாதிரி சிதசம்பரத்தை கூப்பிட்டாரு. அவர் கிட்டக்க போனார், இன்னும் வேறு யார் கவிதை பாடணும் ஐயா, இப்போ ஒருத்தர் பாடிக்கிட்டு இருக்காரே, அடுத்து கவிதை பித்தன் பாடணும் ஐயா, நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் எந்திச்சு வெளியில் போயிடுறேன். என்னை பற்றி அவருக்கு தெரியாது அடிகளாருக்கு. ஒன்றும் நான் வெளியில் போயிடுறேன், இல்லைன்னா ஆட்சியை பற்றியோ முதல்வரை பற்றியோ அமைச்சர்களை பற்றியோ கவிதை பாட மாட்டேங்கிற உத்தரவாதத்தை பாட சொல்லு, ஒரு வட்டத்துக்குள்ளே வரம்புக்குள்ளே பாட சொல்லிட்டு ஒலிபெருக்கை பிடிச்சார் அடிகளார். சித சிதம்பரத்துக்கு சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் சொல்லிக்கிறேன், இனி பாட வருகிற கவிஞர்களுக்கும் சொல்லிக்கிறேன், இப்படி தான் அடிகளார் பேசுகிறார். அண்ணா விழாவில் அரசியல் எதற்கு? அடிகளார் கேட்ட கேள்விங்க இது. அண்ணா விழாவில் அரசியல் எதற்கு? யாரேனும் முதலமைச்சரை பற்றியோ அமைச்சர்களை பற்றியோ கவிதை பாட இனி துணிந்தால் ஒன்று நான் வெளியேறி விடுவேன், இல்லை என்றால் நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள்னு கோபமாக சொல்லிட்டார். சொல்லிட்டு எனவே ஒரு வட்டத்துக்குள் ஒரு வரையறைக்குள் கவிதை பாடுங்கள் அப்படின்னு உட்காந்துட்டார். நான் இந்த இன்னொரு கவிஞர் பாடிக்கிட்டு இருக்காரு பாருங்கள், அவர் முடிச்சோன்னு நான் பாடணும். எழுந்து கீழே இறங்கி கழிப்பறைக்கு போகிறதுக்கு அப்படி போனேன், அரங்கத்தில் இருக்கிற முக்கால்வாசி பேர் வெளில வந்துட்டாங்க. அவங்க பெரும்பாலும் இந்த கருத்தியல் சார்ந்த கூட்டம் அது. என்னங்க என்னங்க என்ன, ஏன் இப்படி வரீங்க கூட்டமானும், இன்றைக்கி நீங்கள் அடிகளாருக்கு பதில் சொல்லணும். அது என்ன அவர் இப்படி வெளிப்படையாக கவிஞர்களை விரட்டுவேங்கிறாரு, வெளியேற்றுவேங்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட ஆட்சிக்கு வக்காலத்தை வாங்கிட்டு பேசுகிறாரு, அவர் இதுக்கெல்லாம் சார்பில்லாத ஒரு துறவி இல்லையா, பதில் சொல்லுங்கள். நான் சொன்னேன் நீங்கள் சொல்லாட்டியும் நான் பதில் சொல்ல தான் போகிறேன், நீங்கள் கேட்காட்டியும் தயசிபி உட்காருங்க இல்லைன்னு போய் உட்காந்துட்டாங்க. இப்போ நான் வரணும், என்னை அடிகளார் கூப்பிட்றாரு. என்னை பற்றி அடிகளாருக்கு எதுவுமே தெரியாது, 18 வயசு 19 வயசு ஒளிபெரியக்கிட்ட வந்தேன், எல்லாம் வந்து கூட்டமே அப்படியே நிரம்பிருச்சு. நான் என்ன பாடப்போகிறேன்னு கேட்குறதுக்கு, அடிகளார் வேறு வெளியேற்ற போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அடிகளார் வெளியேற போகிறாரா, கவிதை பித்தன் வெளியேற்றப்பட போகிறாரா, என்ன நடக்க போகுது கவியரங்கத்தில், அண்ணா விழாவிலன்னு எல்லாம் ஆர்வமாக நுனி இருக்கைக்கு வந்துட்டாங்க. நான் போய் ஒரு அரை மணித்துளி அப்படி அரங்கத்தினுடைய அந்த சலசலப்பு, அந்த அன்றைக்கு அப்போது ஏற்பட்ட அந்த கனப்பொழுது பரபரப்பெல்லாம் சரி செஞ்சுட்டு ஒரு வட்டத்துக்குள் ஒரு வரையறைக்குள் கவிதை பாராட்டி நான் வெளியேறிடுவேன் அல்லது நீங்கள் வெளியேற்றப்படுவீங்க, இதுதான் அடிகளார் சொன்னது இல்லையா. இப்படி அடிகளாரை பார்த்தேன், அவர் அமைதியாக ஆன்றவிந்த கொள்கை சார்ந்தோராக அப்படியே இருந்தார். வானத்தை சிறைபிடிக்கும் கவிஞனுக்கு வட்டங்கள் போடுவது நல்லதல்ல அப்படின்னு, வானத்தை சிறைபிடிக்கும் கவிஞனுக்கு வட்டங்கள் போடுவது நல்லதல்ல. இந்த புத்தகத்தை பார்ப்பது மாதிரி அந்த அடிகளார் கொஞ்சம் ஓர கண்ணலாக பார்த்தார், என்ன ஏதோ ஒரு மாதிரி கனல் வீசுதேன். அடுத்த வரி சொன்னேன், மோனத்தில் தவமிருக்கும் அடிகளாரின் முன் அதனை தாண்டுவதும் நல்லதல்ல. ஓ நல்ல பய போல் இருக்கு, தாண்ட மாட்டேங்கிறான். வானத்தை சிறைபிடிக்கும் கவிஞனுக்கு வட்டங்கள் போடுவதும் நல்லதல்ல, மோனத்தில் தவம் இருக்கும் அடிகளாரின் முன் அதனை தாண்டுவது நல்லதல்ல, தானத்தில் மிக தர்ம சங்கடத்தில் தனல் மீது நிற்கின்றேன், ஆயினும் தன் மானத்தை ஊட்டிய பாவேந்தனுக்கு மகன் என நான் மெய்ப்பித்தே ஆக வேண்டும். அடிகளாரு நேரடியாக என்னை பார்க்க ஆரம்பிச்சார்,
பாவேந்தனுக்கு மகனான். அப்போ என் மகன் பாவேந்தன் பிறக்கலை. நான் சொல்கிறது புரட்சி கவிஞர் பாரதிதாசன், நான் பாரதிதாசன் மகன், உங்கள் வட்டத்துக்குள்ளையெல்லாம்ங்கிற மாதிரி கொண்டு போகிறேன். அவர் எதவும் தாண்ட மாட்டேங்கிறா, அப்போ தாண்டற மாதிரி தெரியுது. அடிகளார் இல்லையா, எவ்வளோ பெரிய தந்தை பெரியார் அவர்களே, மகா சன்னிதானம் அவர்களே வருகன்னு தன் தலையை அடிகளாருடைய வயிற்று பகுதியை கொண்டு போய் திருநூறு வாங்கிக்கு வரான் தந்தை பெரியார். அவ்வளோ மதிப்புக்குரிய அடிகளாரை இளங்கன்று பயமரியாதுன்னு அடித்து நோறுக்கிறேன். வானத்தை சிறைபிடிக்கும் கவிஞனுக்கு வட்டங்கள் போடுவது நல்லதல்ல, மோனத்தில் தவம் இருக்கும் அடிகளாரின் முன் அதனை தாண்டுவது நல்லதல்ல, தானத்தில் மிக தர்ம சங்கடத்தில் தனல் மீது நிற்கின்றேன், ஆயினும் தன் மானத்தை ஊட்டிய பாவேந்தனுக்கு மகன் என நான் மெய்ப்பித்தே ஆக வேண்டும். அடிகளார் வட்டம் மிக பெரிது அப்படின்னு, ஓ நம்மளை மதிக்கிறான் பொருளுக்கு பெரிதுங்கிறான். அடுத்து சொன்னேன், அடிகளார் வட்டம் மிக பெரிதென்றாலும் அதற்குள் நான் சிறகடித்தல் கடினம்னு. ஓ சிறகுனா அவ்வளோ பெரிய சிறகா ஏண்டா, நான் எவ்வளோ சிறகெல்லாம் பார்த்தேங்கிற மாதிரி கண்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்திவான மாதிரி சிவக்க ஆரம்பிக்குது. அடிகளார் வட்டம் மிக பெரிதென்றாலும் அதற்குள் நான் சிறகடித்தல் கடினம், என்ன படிகள் யார் போட்டாலும் அதில் நடக்கும் பாவலண்ணான் அறிவீர்கள். நல்ல படிகள் யார் போட்டாலும் அதில் நடக்கும் பாவலன் நான் அறிவீர்கள். இயன்ற மட்டும் வெடிகளை நான் குறைவாக வீசுகின்றேன், வீசுகின்ற வேகத்தில் அந்த வட்டம் பொடிகளாய் போனால் நான் பொறுப்பா இல்லை, பொங்கிடும் என் இன உணர்ச்சி அதன் பொறுப்புனே. என்ன வெடிங்கிறான் வீசுங்கிறான் தவிடுபடி ஆகுங்கிறான். அடிகளார் ஒரு மாதிரி ஆகிட்டார். சிறு சீனத்தை நான் பார்க்குறாரு, அவர் அப்படியே நடுங்கி ஒடுங்கி போய் அடுத்து வேறு என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. கவிதை பித்த நமக்கு வேட்டு வைக்க வந்தாரா பாட்டு வைக்க வந்தாரான்னு தெரியுங்கிற அவர் என்னையை கூர்ந்து பார்க்க, அடிகளார் வட்டம் மிக பெரிதென்றாலும் அதற்குள் நான் சிறகடித்தல் கடினம், நல்ல படிகள் யார் போட்டாலும் அதில் நடக்கும் பாவலன் நான் அறிவீர்கள். வெடிகளை நான் குறைவாக வீசுகின்றேன், வீசுகின்ற வேகத்தில் அந்த வட்டம் பொடிகளாய் போனால் நான் பொறுப்பா இல்லை, பொங்கிடும் என் இன உணர்ச்சி அதன் பொறுப்பு. இயல்பாக சொல்வதெனில் ஒரு காலத்தில் இன உணர்ச்சி முழங்கி வந்த அடிகளாரே புயலாக சீரும் என்ற உணர்வினுக்கு பொறுப்பேற்க வேண்டும். அதனால் எனக்கு வயலாக இருக்க விருப்பம்தான், ஆனால் வரப்பளவின் பரப்பளவில் மாற்றம் வேண்டும். என்னுடைய இன உணர்ச்சிக்கு நீங்களும் ஒரு காரணம் தாங்க. அடிகளார் பார்த்தார், அவருக்கு கவிதை நயத்தை சுவைக்கிறதா, நம்ம மேலே வீசுகிற அம்பை எதிர்கொள்கிறதா, இல்லை இப்படி நம்மளை யாருன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கானா என்றெல்லாம் அவருக்கு ஒரு குழப்பம். அண்ணா அவரை பேசுகிற மேடையில் அரசியல் இருக்குன்னு கேட்டார்ல, யாராவது கேட்பாங்களா, அடிகளார் கேட்குறாரு. அண்ணா மேலே அவ்வளோ பற்று உள்ளவர் அவர். ஊர் விழிக்க வேண்டும் என்றார் அறிஞர் அண்ணா, ஊர் விழிக்க வேண்டும் என்றார் அறிஞர் அண்ணா. உறங்குகின்றான் தமிழன், அவன் துயில் கலைக்க நீர்தளிக்கும் வேலை இல்லை. கவிஞனுக்கு நெருப்பு வைத்து சூடு கொடுக்காமல் விட்டால் பார் திருந்த போவதில்லை. அதனால் என் பாட்டுக்குள் வேட்டுக்கள் வெடிக்கும் போது வேர்களைத்த பழமையெல்லாம் பொசுங்கி போகும், வேலிகளும் போலிகளும் நசுங்கி போகும்னு அடிகளார் பார்த்தாரு. ரொம்ப கடுமையாகிட்டார். துறப்பவர் தான் துறவி என்பார், உன்னை பார்த்து சொன்னவன் யார் துறவி என்றுன்னு நேரடியாக இப்போ சண்டை வந்துருச்சு. இப்போது இலைமறை காயா கவிதை நயமாக இருந்தது வெளிப்படையாக வந்து குதிச்சிருச்சு. அடிகளாரும் சும்மா இல்லை. அவர் அடிகளாருடைய இன்னொரு முகம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நம்ம சுவாமிகளுக்கு தெரியும். துறப்பவர் தான் துறவி என்பார், உன்னை பார்த்து சொன்னவன் யார் துறவி என்று மறுக்கின்றேன் நான். முறைச்சி பார்த்தார், முறைத்து பார்க்காதீர்கள் என்னை, நீங்கள் முழு பூசணிக்காயை தட்டு சோற்றில் மறைக்க பார்க்காதீர்கள். எதிரே இருக்கிற அரங்கத்தில் இருக்கிற அவ்வளோ பேரும் கைதட்டி என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, மேடை இருக்கிற அவ்வளோ பேரும் நெளிகிறாங்க. இதோட போச்சுரா, பொது வாழ்க்கையும் போச்சு, சட்டமன்ற உறுப்பினராகிறதும் போச்சு, இது எங்கே போய் முடிய போதோன்ட்டு எனக்கு அடிகளாருக்கு மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்குது. துறப்பவர் தான் துறவி என்பார், உன்னை பார்த்து சொன்னவன் யார் துறவி என்று மறுக்கின்றேன். முறைச்சார், முறைத்து பார்க்காதீர்கள் என்னை, நீங்கள் முழு பூசணிக்காயை தட்டு சோற்றில் மறைக்க பார்க்காதீர்கள். ஆமாம், இந்த மண் மீதும் தாய்மொழியின் மீதும் என்றும் பறித்தெடுக்க முடியாத பற்று வைத்தீர், உம்மை பார்த்து பற்று அற்றார் என சொன்னால் நம்புவோமான. ஓ அப்படி வரியா அப்படிங்கிற அப்படியே மெதுவாக ஆனால் பொய்யா சிரித்தார். அவருக்கு உள்ள மனசுக்குள்ளே கொதிப்பு இருந்துச்சு. ஓ பற்று அற்றவன் சொல்லதான் அப்படி சொன்னியான்ட்டு சிரித்தார். சரி, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு, காவி உடை சிலருக்கு பிடிக்கும், உங்கள் கையெழுத்து சிலருக்கு பிடிக்கும், நெஞ்சில் தூவு உங்கள் கொள்கை சிலருக்கு பிடிக்கும், தொங்குகின்ற தாடி சிலருக்கு பிடிக்கும், மேவு உங்கள் விழி வெளிச்சம் பல பேருக்கு மிக பிடிக்கும், பலருக்கு பிடிக்கும் உங்கள் பாவரிகள். ஆம், எனக்கோ பிள்ளையைப் போல் பளிச்சென்று சிரிப்பேர் அது பிடிக்கும்னு சிரிச்சிட்டார். பெரிய அடிகளார் சிரித்து பார்த்துருக்கீங்களா, அவ்வளோ அழகாக சிரிப்பார். சிரித்தார், இதுதான் வாய்ப்புன்ட்டு நான் என்னுடைய கருத்துக்கு வந்துட்டேன்.
ஐயாவும் அண்ணாவும் உங்கள் மீதில் அளவற்ற பெரும்பற்று வைத்திருந்தார். யாரோ அடிகளார் நேராக பார்த்து பேசுகிறேன், அவர் என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஒரே நேர்கோட்டில் ரெண்டு பேருடைய பார்வை. சொல்லுவாங்கள்ல, புருவத்துக்கு நடுவில் கொண்டு போய் இவங்கள கவனத்தை வையுங்கன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த தியானம் பண்ணுறவங்கலாம் அது மாதிரி ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயாவும் அண்ணாவும் உங்கள் மீதில் அளவற்ற பெரும்பற்று வைத்திருந்தார். வையத்தை விட்டு அவர்கள் போன பின்னால் வாழுகின்ற பெரியாராய் அண்ணாவாக மெய்யாக கலைஞரிங்கே உள்ளார். அந்த மேலான தலைவன் உம்மேல் வைத்த அன்பு பொய்யாக கூடாது என்று எரிஞ்சுகின்றேன், புரியும் என்றே நம்புகின்றேன், வணங்குகின்றேன். என்ன அடிகளார் பேசினார் தெரியுமா? சான்றோர் பெருமக்களே, புத்தக திருவிழாவுக்கு வருகை புரிஞ்சிருக்கின்ற நண்பர்களே, அடிகளார் என்கிற மாமனிதரை, தமிழ் ஆளுமையை, தமிழ் கடலையே உள்ளங்கையில் வைத்திருந்த ஒப்பற்ற அறிஞர் பெருந்தகையை ஒரு சாதாரண கவிதை பித்தன் அந்த மேடையிலே எதிர்த்து பேசிட்டேன் என்று சொல்லவா அதை பேசுகிறேன்? அல்ல, அப்படி பேசியிருந்தா ஒரு 40 ஆண்டுக்கு முன் அப்படி பேசியிருப்பேன். இப்போ அப்படி பேசியிருந்தா என்னுடைய நான் நடந்து வந்த பாதையில் கடந்து வந்த சுவடுகளுக்கு பொருள் இல்லாமல் போயிடும். என்ன சொன்னார் தெரியுமா அடிகளார்? அரங்கமே நிசப்தமாயிருச்சு. அடிகளார் குளிர்ந்து போயிட்டார். ஒரு எரிமலை அடங்கி தணிந்து போன மாதிரி குளிர்ந்து போயிட்டார். இங்கே கவிதை பாடிய, நான் என் இருக்கையில் உட்கார போனேன், வர சொல்லி கை கொடுத்து திருடர் கொடுத்தாரா இங்கே. அப்புறம் பேசுகிறார், இங்கே கவிதை பாடிய தம்பி கவிதை பித்தன் எனக்கு அறிமுகம் இல்லாதவர், அரும்பு மீசையையும் ஆள் தோற்றத்தையும் பார்த்து ஒரு முனிவனே பிழை செய்து விட்டேன். இதுபோல் அடிகளார் சொன்ன வாக்கு மூலம் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் என்பதை அவர் மீண்டும் நினைவூட்டி இருக்கிறார். ஆனால் ஒன்று, உங்கள் மொத்த கைத்தட்டலையும் ஒவ்வொரு வரிகளுக்கும் அவர் வாங்கி கொண்டு போனதை கவனித்தேன். அதாவது கைத்தட்டம் வரப்போ அவர் கவனிச்சிருக்கிறார், அதில் ஏதோ இவர்கிட்ட சலுகை பெற்ற இருந்திருக்கான். ஏண்டா என்னிட்ட சலுகை வாங்கிட்டு அவன் என்னையை திட்டிக்கிட்டு இருக்கான் கைத்தட்டியாங்கிற மாதிரி அவனை மிரட்டுறாரு. கைதட்டிய உங்களை எல்லாம் அனைவரையும் முதல் வரிசையிலிருந்து கடைசி வரை கவனித்தேன். அவர் கவிதை முழுவதும் ஒரு செய்தியை மைய இழையோட்டமாக சொன்னார். அது என்ன செய்தி என்றால், கலைஞருக்கு எனக்கும் ஒரு இடைவெளி இருப்பது போல ஒரு பொய்யான தோற்றத்தை உங்கள் மத்தியிலே நிறுவுவதற்கு முயற்சித்தார். அந்த வார்த்தையில் கவனிங்க, என்ன ஆழமான வார்த்தை பாருங்க. கவிதை பித்தனுக்கும் சொல்லிக் கொள்கிறேன், காரைக்குடி ஞானானந்தா மண்டபத்தில் இருக்கிற உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். அந்த மண்டபத்து பேர் அது, ஞானானந்த மண்டபத்தில் இருக்கிற உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். தமிழ்கூறு நல்லுலகத்திற்கு முழுமையாக இந்த செய்தி திக்கட்டு உழைக்க சொல்லிக் கொள்கிறேன். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் தலைவர் கலைஞர் என்றால் இந்த அடிகளாருக்கும் அவர் தான் தலைவர். கவிதை பித்தன் அவர்களே, கடவுளுக்கு பக்கத்தில் இருப்பதாலேயே பூசாரி மட்டும் பக்தனாகிவிட மாட்டான். கொஞ்சம் விலகி இருக்கிறேன், தவிர்க்க முடியாத காரணங்களால் விலகி இருப்பதாலேயே இந்த பக்தன் கடவுளுக்கு பகைவனாகிவிட மாட்டான். உங்களுக்கு எப்படியோ அப்படித்தான் எனக்கும் கலைஞர். வாழ்க கலைஞர், வளர்க கவிதை பித்தன் என்றார் அடிகளார். இதுதான் எங்கள் கவியரங்க அனுபவங்கள் கொண்டு வந்து எங்களுக்கு வழங்கிய வளர்ச்சி பாடம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.